ஹலோ அண்ட் வெல்கம் டு உங்கள் விதிவிலக்காய் திகழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் டே. இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 26 நவம்பர் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டேவாக கொண்டாடுறோம், அதாவது சட்ட நாளாக கொண்டாடுறோம். இதை வந்து என்ன வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் லா டேனும் சொல்லலாம். இந்த 26 நவம்பரை குறிப்பாக வந்து நம்ம ஏன் கான்ஸ்டியூஷன் டேன்னு கொண்டாடுறோம்னா, கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்கி கான்ஸ்டியூஷனை வந்து எல்லோரும் வந்து ஏற்றுக்கிட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நாள் அப்படின்னும், அதை வந்து அடாப்டட் டேன்னு சொல்லுவாங்க. அந்த டேவை தான் வந்து நம்ம எல்லா வருஷமும் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிற விதமாக வந்து 26 நவம்பரை வந்து கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அது கொண்டாடப்படுது. இது வந்து 72வது கான்ஸ்டியூஷன் டே இந்த வருஷம். நம்ம சுதந்திரம் வாங்கி ஒரு 2 வருஷத்துலேயே வந்து கான்ஸ்டியூஷன் எழுதி அதை அக்செப்டும் பண்ணிட்டாங்க. 1949 நவம்பர் 26 அப்போ தான் வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த டே தான் வந்து கான்ஸ்டியூஷன் டே. இப்போது வந்து 72வது வருஷம் ஆகிடுச்சு கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கிட்டு. அன்னைக்கு நம்ம ஏற்றுக்கிட்ட கான்ஸ்டியூஷனை தான் வந்து இப்போ வரையும் நம்ம நடைமுறையில் வச்சுருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டத்திருத்தங்கள் கொஞ்சம் கொண்டு வந்து அதை வந்து நம்ம வச்சுருக்கோம். ஆர்டிக்கல் வந்து அப்போது வந்து க்ரியேட் பண்ணும்போது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 448 இருந்துச்சு, 12 பார்ட் இருந்துச்சு, அப்புறமேட்டா 8 ஷெடியூல்ஸ் இருந்துச்சு, அதாவது ஆரம்பத்தில். அதுக்கப்புறமேட்டா இப்போது வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துருச்சு. பார்ட்ஸ் வந்து 25 இருக்குது, ஷெடியூல் வந்து 12 ஆக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு அமல்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 9th ஷெடியூல் தான் ஃபஸ்ட்டு அமல்மெண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட்டாலும் அதை நடைமுறை கொண்டு வர்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வருஷம் ஜனவரி 26, அதாவது 1950 26 ஜனவரி அப்போ வந்து தான் கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி தான் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். நன்றி. இதோடு இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க.